பேசாமல் இதை தூக்கி போட்டுருங்க, பிரிண்ட் காஸ்ட் கூட வராது. படமா அவங்க எடுத்துருங்க. அடுத்த முயற்சி எடுக்காதீங்க, தூக்கி போட்டு ஊருக்கு போயிடுங்க. அவர் ராஜா சார் கூப்பிட்டுருந்தாரு வீட்டுக்கு, தயாரிப்பாளரை கூப்பிட்டு வாங்க. இப்போ என்னங்க செய்யலாம், மாம்பழம் ஜூஸ் புழியிறீங்கல்ல அதில் கொஞ்சம் வீணாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க, போட்டு போய் அடுத்த வேலையை போய் பாருங்க அப்படின்ட்டார். அது போச்சா எடுத்ததுக்காக மிகப்பெரிய குற்றவாளியான என்ன, 20 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுன்னு என்ன ஏதோ மக்களும் கொண்டாடுறாங்க, என்ன மனசுல இருக்கு, நீங்களும் ஒரு நிகழ்வு கூப்பிட்டீங்க, ஆனால் எல்லார்ட்டையும் போட்டு காமிச்சு யாரும் வாங்காமல் இப்போ 1:30 இருக்கும் இரவு, கார் ப்ரொடியூசர் வந்தார், அழுதுட்டார், அழுதுன்னு கதறி, என்னை ஏன் இப்படி உங்க இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஏன் நிலைமை, ரொம்ப கொஞ்சம் திட்டார். என்ன அவர் மறந்துருக்கலாம் எனக்கு தெரியல, நான் அப்படி மறப்பேன், திட்டுனா சாதாரணத்துக்கு இல்லை. அதாவது அப்படி சொன்னவர், இது உங்கள் எதிர்காலம் இதுக்குள்ளே இருக்குது, ஆனால் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அவரே ஓன் ரிலீஸ் அப்படி தான் பண்ணார். படம் நான் பார்க்க போகலான் போது என் மனைவி நானும் வரேன் அப்படின்னாங்க. நீலாம் வராத, சுமார் அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவேன். எவ்வளோ பேர் இருந்தாங்க சார்? ஆளே இல்லை, என்ன ஒரு அவங்க கணக்கு சொன்னது அதுக்கு சொன்ன ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் கேட்டேன், போங்க சார் ஒரு 20 பேர் கூட இல்லை சார் அப்படின்னாங்க. ஏன்னா ஆளே இல்லை, யாரையும் பார்த்துலாம் இருக்காங்க, இருட்டாக இருக்குது அப்படி அப்படி தான் இருந்தது. படம் முடிஞ்சு போகும்போது பார்த்தா ஒரு எனக்கு புரிஞ்சு போச்சு, படம் மக்களுக்கு பிடிச்சிடுச்சு. பிடிச்சிடுச்சுன்னா அவன் வந்து இதுலேருந்து எழுந்திருக்கவே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர. ஆமாம், ஒரு அம்மா வந்து ஒரு அவங்க ஒரு தூய்மை தொழிலாளர் அப்படி தான் இருந்தாங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. பட் 2 பேர் கூட வந்தாங்க, ஒரு அம்மாவோ அழுதுகிட்டே போகுது, பக்கத்தில் இருந்தும் அழுதுட்டுச்சு போயிடு. ஒரு ஒரு கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னா சென்னையுடையது, அது சொல்லி சொல்லுது, போய் பாருங்கடா படம் எடுத்திருக்கான் பாரு அப்படின்ச்சு. நானும் மனைவி வருமா நின்றுட்டுருந்தோம், எனக்கு அப்போ புரிஞ்சு போச்சு, இது மக்கள் இடத்துல நம்ம நினச்சது போய் சேர்ந்துருக்கு. அது பிறகு எங்கெங்கே யாரும் இப்போ தேட்டருக்கெலாம் போனோங்க, தேட்டருக்கெலாம் போனால் பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ ஆசையாக தானே இருக்கும் நம்ம படம் பார்க்கணுன்னு. அது முதல் படம், இயக்குனராக முதல் படம், காட்சியிலே இல்லைங்க நிறைய தேட்டரில், நிறைய தேட்டரில் பே எனக்கு என்ன நண்பர்கள் தேட்டராக இருக்குன்னு நான் எப்படி பேர சொல்கிறது. அங்கே போனேன் நான், அங்கே போனால் காட்சி இருக்குன்னா இல்லைங்க, ஏங்க இப்போ நம்ம இது கொடுத்துருக்கோமே. இல்லை சார் அதில் இல்லை சார், அவங்க பாருங்கள் எவ்வளோ. அப்போ அஜித் படம் ஒன்று வந்துருக்குது, ரெட்டுன்னு ஒரு படம், அவங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திக்குது, உங்கள் படத்துக்கு என்ன 20 பேர் 30 வராறான் என்ன சார் நீங்கள். ஆனால் ஓனர் சொல்லிட்டார், எல்லாத்தையும் எல்லா எல்லா ஷோவும் போட்டுட்டேன், எங்கே போனாலும் இது மாதிரி பெரிய பெரிய படம் தான் ஓடுது.